ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் எங்களை வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மிளகு பறிக்கிறதேன். எல்லாம் பறிக்கிற அளவுக்கு நிறைய பழுத்து நிற்கி, எல்லாம் விளைஞ்சு நிற்கி. அப்போ காட்டடா எப்படி இருக்குன்னு பாருங்கள். முரத்தில் தான் இது, முரத்தில் பறிச்சுருக்கேன். அனு பறிக்கிற ஒரு சைடு, அனுக்கு டேடி ஒரு சைடு, இதான் நிற்கி நல்ல மிளகு. வேற நிறைய நிற்கி. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாட்டு நமக்கு பறிச்செடுக்கலாம். இப்போ ஒரு மரம் இல்லையே, வள்ளி, ஒரு வள்ளியில் உள்ள ஃபுல்லாக நாங்கள் பறிச்செடுத்தாச்சு. ஒரு மூடு, ஒரு மூட்டில் உள்ளதெல்லாம் இவ்வளோ கிடச்சி, இனி அடுத்த மூட்டிலோட்டு போகலாம். இது குறைச்சூட நம்ம இந்த ஊரில் நின்று இது நல்லா கவனித்தா இதில் நிறைய கிட்டும். இப்போ அதை கவனித்து அதை எடுக்காததான் குறவாக இருக்கு. இங்கே எல்லாம் அதை படந்து அதை சுற்றி விடக்கு மரம் கூட இல்லை, அது காம்பவுண்டிலோடு எல்லாம் அதை சும்மா படந்து கிடக்கு. இப்போ நாங்கள் காம்பவுண்ட்லேருந்து வெளியே போகிறோம். விளையில் நிறைய நிற்கி, அப்போ விளையில் போய் பறிச்சலாம். இப்போ இதுதான் எங்களோட விலை. இது கொஞ்சம் ஹைட்டில் நிறைய நிற்கி. சேர் வேணுமா? சேரில் சேர் வேணும். இது என்ன தெரியுமா? புளிச்சிக்காய். எங்களை ஊரில் புளிச்சிக்காய்ன்னு தான் சொல்லுவோம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேருன்னு தோணுது எனக்கு. புளிச்சிக்காய் அந்த மீனில் எல்லாம் போடுவணும், என்ன ஊறுகாய் போடுவணும். இங்கே மேலே நிறைய நிற்கி, இந்த நிற்கி நிறைய, யாருக்கும் வேண்டாம் அவ்வளோ நிற்கி. அடுத்து நமக்கு பிளாவ் பார்க்கலாம். சக்கை நிறைய நிற்கி. வாரேன் வாரேன். இதில் நல்ல பெருசு பெருசாக நிற்கி. பக்கத்தில் வந்து தெரியுதா? நல்ல நீளம் உண்டு, நல்ல நீளத்தில் பழுத்து நிற்கி. வளம் இடக்கு நம்ம இங்கே நின்னா இல்லை இட முடியும். இதில் நல்ல ஹைட்டில் போயிருக்கு. இப்போ நம்மளை நல்ல மிளகெல்லாம் பறிச்சு முடிஞ்சு இம்மிட்டு தான் கிட்டுச்சாங்க. இது நல்ல மிளகுன்னு எங்களை எங்கே தள்ளுவணும்? தமிழ மிளகு, மிளகு இருக்க பேர். ஹிந்தியில் காலி மிர்ச்சி, கேரளத்து லாங்குவேஜ் நல்ல மிளகு. இல்லை இல்லை, கேரளத்தில் மலையாளத்தில் என்ன சார்? குருமிளகு. இந்த கன்னியாகுமரி ஸ்லாங் அது நல்ல மிளகு. இது கறிவேப்பிலை கச்சடி, தை நட எடுத்தது, வளையில் நின்று நட எடுத்தது நிறைய நிற்கும். எங்களை அங்கே கறிவேப்பிலை 10 ரூபாய்க்கு ஒரு கொஞ்சோண்டு கிட்டும். அது மனமே இருக்காது. இது பயங்கர மனம் எல்லாம் நல்ல ஃப்ரெஷ் கறிவேப்பிலை இருக்க கூட. இது என்ன தெரியுமா? இது பேர் எப்பவும் மறக்கணும். காந்தாரி, காந்தாரி மிளகு. காந்தாரி மிளகுக்கு தை, அதுவும் விளையில் நிறைய நிற்கும். அப்போ நான் நடந்து எடுத்தது, இது நான் இங்கே ஒன்று நடுவேன் வீட்டில், அது உண்டு. அப்போது நான் முதல்ல இதை நடட்டேன். இல்லைங்க, யாரும் தர மாட்டேன் எனக்கு. எல்லோருக்கும் காந்தாரி நிலைமை பயங்கர அலர்ச்சி. போகிறேன் காந்தாரி. இங்கே எங்களை இந்த ஏரியாவில் காந்தாரி நிறைய கிட்டும். காந்தாரி மிளகு அதை கொண்டு எங்கேயாவது நட்டு வைக்கிட்டு. அப்போ எங்களை மிச்சத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் இடம் தான் இப்படி விட்டுருக்கு, தான் நடக்காது. புல்லெல்லாம் முடிச்ச இடக்கு. அப்போ இங்கே எங்கேயாவது இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நடணும். அப்போ இப்போ இதை நான் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் இவ்வளோ எல்லாம் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. நேரம் நல்லா சரிவு சரிவாக இருந்தில்ல, இப்போ நல்லா சூப்பராக க்ளீன் ஆயாச்சு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நட்டு விட்டுருக்கிறது எல்லாம் இப்போ நாங்கள் அங்கே எடுத்த வளையில் எடுத்த கறிவேப்பிலை, கறிவேப்பிலை எல்லாம் இப்படி நிறைய எடுத்தோம். கொஞ்சம் கூடி போச்சு, அதிகமாகச்சு. அப்போ அதை 2-3 அண்ணன் ஒரு மூட்டில் நட்டு விட்டுருக்கேன். இந்த பக்கம் ஒரு சப்போட்டு, இது ஆல்ரெடி இங்கே நின்று அதுதான் சப்போட்டை நிற்கி. அடுத்து வினாலோ வர 2-3 நிற்கி, இதுவும் ஆல்ரெடி இதில் நின்று. இங்கே ரப்பர் நிற்கிறது கொண்டு இது கறியப்பில் தேர்மான்னு கூட தெரியாது. ஆனால் சோலையில் அவ்வளோவா வராது, பார்க்கலாம்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காந்தாரி எடுத்துன்னு வந்தேன்னா நட, அது மட்டும் நட முடியலை. அப்போ அது இங்கே நடண்டா வளையிலேருந்து நான் நல்லா நிற்கும் இல்லை, நட விடலை. அது காரணம் அதை நான் நடலை. இவ்வளோ அந்த நட்டது இங்கே இப்போ மழை பெய்து இன்னைக்கு நல்லா உறச்சி பெய்யல, சின்னதாக தூச்சி இன்னைக்கு இந்த தரையில் பார்த்தா தெரியும், சின்னதாக துளி துளியாக விழுந்து இன்னைக்கு. அப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னுள்ள விசேஷங்கள். இப்போ நான் நல்ல மிளகு வந்து நாங்கள் நெட்டெல்லாம் அடைத்து வச்சுருக்கேன், அது எவ்வளோ இருக்குன்னு காட்டுது. இங்கே பாருங்கள், நெட்டெல்லாம் அடைத்தப்போ இத்தனை தான் கிட்டுச்சு. இதனே நல்லா உணக்கி நம்ம இப்படி பாட்டி எடுக்கணும். பாட்டின்னு தான் நாங்கள் சொல்லுவோம், அங்கே தூள் துப்பை இதெல்லாம் போவக்கு வேண்டி. இது இப்போ பச்சையாக இருக்கா, இதே நல்லா வெயில் உள்ளப்போ நல்லா நம்ம தட்டு மேலே நீங்கள் வச்சு உணக்கி எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னுள்ள விசேஷங்கள் எல்லாம். அப்போ நான் என்ன எல்லாம் நல்ல மிளகு செடியிலேருந்து நல்ல மிளகு பறித்து முடித்தாச்சு. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் மறக்காம என்ன சேனல் சப்போர்ட் எங்கள் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.